17 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த ஆந்திர கடலோர பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழிறக்கு சுழற்சியின் காரணமாக இன்றைய தினத்தைக்கு 17 மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர் மற்றும் பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல ஒரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல நாளையும் பல்வேறு மாவட்டங்கள்ல, குறிப்பாக ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், வருகின்ற 2 வரை தமிழகத்தில் லேசாக முதல் மிதமான முறை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கு அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரினுடைய ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது வருகின்ற 2 வரை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு குறிப்பாக வட தமிழக கடலோர பகுதியில், அதே போல தெற்கு ஆந்திர கடலோர பகுதி மற்றும் அதனை ஒற்றிய தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. நன்றி வேல்முருகன், விவரங்களுக்கு.